அடுத்தது வந்து பார்ட் எயிட். பார்ட் எயிட்ல பேஜ் நம்பர் 11 இருக்கக்கூடிய க்வெஸ்சன் எக்ஸாம்பிள் 1.9. ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ரிவர்சல் நம்ம அந்த இதுல பார்த்தோம் இல்லையா, தியரத்துல பார்த்தோம். இப்ப ஏ யூ ஆர் கிவன் ஏ அண்ட் பி. இப்ப ஏபி வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்ட் கார்டு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் எடுப்பேன் மைனஸ் டூ, தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஜீரோ. அடுத்து செகண்ட் காலம் எடுக்கிறப்ப கை வந்து செகண்ட் காலத்துக்கு போகணும். இது வந்து காலம் ஒன் காலம் டூ, காலம் த்ரீ இல்லை. அப்போ ஃபர்ஸ்டோ செகண்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் த்ரீ செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ மைனஸ் டூ செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஜீரோ. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் இந்த இதுவும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு. ஸோ மைனஸ் த்ரீ, இது இது எடுத்தீங்கன்னா மைனஸ் ஃபோர். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். நான் அப்படியே டைரக்டாக ஃபுல்லாகவே ஆன்சர் தான். பட் ஈவன் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ண கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பட் டுவெல்த்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சது தான். அதனால் அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக போட்டிருந்தோம். இங்கே மைனஸ் டூ தென் மைனஸ் டூ மைனஸ் செவன். இது என்னது, ஏபி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட்டே கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்டே அப்படிங்கிறப்போ இது அப்படியே டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம், மைனஸ் டூ மைனஸ் டூ தென் மைனஸ் டூ மைனஸ் செவன். அப்போ கிராஸை மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டீனா. ஸோ ஃபோர்டீன் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மேலே போகிறப்போ ஒரு மைனஸ், அப்போ இந்த மைனஸ் வரும். டூ டூ சார் ஃபோர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டென், நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். யூ கேன் ரைட் ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு ஏபி ஹோல் இன்வர்ஸ் அதுக்கு முதல்ல அர்ஜி ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ அர்ஜி ஏபி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு அர்ஜி ஏபி. அர்ஜி ஏபி அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இது வந்துடும். ஸோ ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏபி என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், டென். தென் அர்ஜி ஏபி இருக்கும் மைனஸ் செவன் டூ தென் டூ மைனஸ் டூ. இதை அப்படியே வச்சுக்க. அடுத்தது வந்து பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இல்லையா. ஸோ கன்சிடர் ஆறுக்கு பி. பி என்ன, பி வந்து இந்த இடத்துல எங்கே இருக்கு, பி இங்கே மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன். ஸோ பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டிட்டர்மினன்ட் பி வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் பின்னா இது அப்படியே மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா ஹியர் யூ ஆர் கெட்டிங் டூ மேலே ஜீரோ இன்டு சம்திங் ஜீரோ. அப்போ டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், அர்ஜி பி கண்டுபிடிக்கணும். அர்ஜிபின்னா அப்படியே மாற்றணுங்க. ஸோ மைனஸ் ஒன் இந்த இடத்துல மைனஸ் டூ இந்த இதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை சைன் சேஞ்ச் பண்ணணும் இங்கே இது அப்படியே போட்டேன். ஸோ அர்ஜி ஏபி அர்ஜி பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி இன்வெஸ்ட். பி இன்வெஸ்ட் ஃபார்முலா இல்லை, ஒன் பை டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு அர்ஜி பி இல்லையா. ஸோ ஒன் பை டிட்டர்மினன்ட் பி என்ன, டூ இன்ட்டு அர்ஜி பி என்ன, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ டூவா மைனஸ் டூ இல்லையா, ஜீரோ மைனஸ் டூ இந்த டூ உள்ளே கொண்டு போகணும். அப்போ என்ன வரும், மைனஸ் ஒன் பை டூ தென் த்ரீ பை டூ ஜீரோ. ஸோ மைனஸ் டூ பை டூ இதை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஏ என்ன, ஏ ஈக்குவல் டு
0 minus 3 1 4. 0 minus 3 1 4. So determinant A கண்டுபிடி equal to 0 minus 3 1 4 equal to 0 மேல போறப்போ மைனஸ் வர முடியாது அப்ப என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சோ நாட் ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அர்ஜியை கண்டுபிடிக்கணும். அர்ஜி என்ன இல்லை அப்படியே இதை வந்து பிளேஸ் மாத்துவார். சோ இங்க 4 இங்க 0 இதோட சைன் சேஞ்ச் பண்ணினா இது பிளஸ் 3 இது மைனஸ் 1 இது அர்ஜியை கண்டுபிடிக்கிற மெத்தட். சோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அர்ஜியே ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ என்ன 3 தென் அர்ஜியே இஸ் வாட் 4 3 மைனஸ் 1 இந்த இடத்துல 0. அந்த 3 வேணால் நம்ம உள்ள எடுத்து போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன கண்டுபிடிக்கணும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப டைம் ஆகுது. ஸோ நான் ஜஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தென் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் ஜஸ்ட் 6 வரணுமே. சாரி நம்ம கவனமாக இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனை தப்புறதுனால இதெல்லாம் ஓவலாக அங்கே தப்பாயிடுச்சு இல்லையா. ஸோ எவ்வளோ ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இதில் இப்போ இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு திஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இந்த கால்குலேஷன் நான் செய்யலை. இந்த மல்டிப்ளேஷன் நீங்களே செஞ்சுட்டு இதை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ்.